தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய மாணவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற ஒரு விஷயம், நாம் ஏற்கனவே லைவ் போட்டிருந்தோம், அந்த லைவில் மாணவர்கள் கேட்ட விஷயமும் அது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுகின்ற டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை நாம் எப்படி குறைக்கணும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதற்கு நான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஆன்சர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்குண்டான வீடியோ தான் இது. அதாவது மாணவர்கள் குறிப்பாக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமான டைம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது, அதனால் ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னாவே பொதுவாக ஒரு விஷயம் உங்ககிட்ட வேணும். என்ன அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களே தேவைப்படாது. ஆனால் நிறைய பேருக்கு கண்ட்ரோலாக இருக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்குது. பட் ஆனால் சொல்ல போகிற சின்ன சின்ன டிப்ஸை கூட ஒரு சில விஷயங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அதுவும் செயல்படுத்த முடியும். ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறது. ஸோ அப் டு எண்டு வரைக்குமே பாருங்கள், தவறாமல் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இது வந்து படிக்கிற மாணவர்கள் மட்டுமே கிடையாது, நான் சொல்கிற விஷயங்கள் பொதுவாக எல்லாருமே வந்து நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்ல விஷயம்தான், தவறு கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது அதில் சில தவறான விஷயங்களும் நம்ம அதுக்கு வந்து ஆளாக நேரிடுது, தவறான விஷயங்களுக்கும் ஆளாக நேரிடுது. இந்த தவறான விஷயம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, நேரம், உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய டைமை வந்து செல்ஃபோன் வந்து எடுத்துக்குது. ஸோ உங்கள் டைமை செல்ஃபோன்கிட்ட கொடுத்துட்டு நிறைய வேலைகளுக்கு நாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம்லாம் எங்கே நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்கோம், யார்கிட்ட அதிகமாக விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் யார் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் டைம் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் மெயினாக இருக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது தான். சார், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டால் நாங்கள் எப்படி எனக்கு மெசேஜ் வந்தால் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது தெரிஞ்சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆஃப் பண்ணியே வைக்க சொல்கிறோம். ஸோ அதுவும் குறிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு செல்ஃபோனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தீரணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது. நோட்டிஃபிகேஷன் செட்டிங்குள்ளே போங்க, செட்டிங்குள்ளே போய்ட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு கூகுளில் இருந்தோ, வாட்ஸ்அப்பில் இருந்தோ, ஃபேஸ்புக்கில் இருந்தோ, ட்விட்டரில் இருந்தோ, இன்ஸ்டாகிராமில் இருந்தோ, எதுலேயுமே இருந்தோ நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாவே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டும் குறைஞ்சிரும், நோட்டிஃபிகேஷன் பெல் அந்த சவுண்டும் குறைஞ்சிறதுனால சரி என்ன வந்திருக்குன்னு. ஆனால் இது என்னென்னா, நமக்கு இப்படியும் தோணும், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், ஏதாவது நமக்கு மெசேஜ் வந்திருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை செல்ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குற பழக்கம் உருவாகிடும். ஸோ அதுவும் உருவாகக்கூடாதுன்னா, இது வந்து 50% தான் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். 50% அட்லீஸ்ட் வந்து 100% பார்த்துட்ருக்குற நீங்கள் ஒரு 50%ஆவது வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் தவிர்க்கப்பட போகிறது என்னென்னா, உங்களோட நேரத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் டைம் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்க்ரீன் டைம் ஆப் அப்படின்றது வந்து உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. அதாவது இது எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சால் எனக்கு எந்த விஷயம் தெரியாமல் போயிடும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் குறிப்பாக மாணவர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். என்ன, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும், ரெண்டாவது ஸ்க்ரீன் டைம் ஆப் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அந்த ஆப்பில் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் டைம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அப்ளிகேஷனை எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க, எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று, குறிப்பாக சில விஷயங்களுக்கு டைமை நீங்களே செட் பண்ணிக்க முடியும். சில ஆப்பை நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு இந்த ஆப் இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பை போடுறதுனால அது குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை செல்ஃபோனை அலோவ் பண்ண விடாது. சரி, அது ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செல்ஃபோன் உள்ளதுக்கப்புறம் அலோவ் பண்ணாது.
அதனால் அதை நீங்கள் போட்டு வச்சு ஒரு டைமை கொடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது ஓரளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வர முடியும். ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் 51 நிமிடங்கள் வந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சராசரியாக. நான் சொல்கிறது ஒரு சில ஆள் எடுத்துகிட்டே நிறைய நேரம் பார்ப்பாங்க, நீங்கள் என்ன ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. நிறைய பேர் நிறைய டைம் எடுத்து பார்க்குறாங்க. ஓவராலாக ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சராசரி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 51 செகண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டினியூவாக 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்துடுது இல்லையா, இந்த 3 மணி நேரம் கண்டினியூவாக நீங்கள் செல்ஃபோன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணும் ஆகிடுவீங்க. ரெண்டாவது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் அப்படின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ரெண்டாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிடும். நிறைய பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துது. இதனால் அடுத்தடுத்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியாமல் போகுதுன்றதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ மாணவர்கள் முக்கியமாக வந்து இதை யோசனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் செல்ஃபோனை பயன்படுத்துங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபோன் ஃபார் தி ஃபஸ்ட்டு 15 to 60 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. 60 minutes, 15 to 60 minutes. அதாவது நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க. பொதுவாக ஒரு இன்னொரு ஆராய்ச்சியில் என்ன நம்ம சொல்கிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா, இதை மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி எல்லாருமே செய்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனை காலையில் தூங்கி எழுந்திருக்கிறாங்க இல்லையா, எழுந்திருக்கும் போது வித்தின் 15 மினிட்ஸ்குள்ளேயே தன்னோடய செல்ஃபோனை அவங்க எடுத்துக்கிறாங்க தான். கிட்டத்தட்ட 80% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்கிறதா சொல்கிறாங்க. 80% பீப்புள் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுறாங்களா, 15 நிமிஷத்துக்குள்ளேயே செல்ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் என்ன வந்திருக்கு, ஏது வந்திருக்கு, யார் என்ன அனுப்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் என்ன, இன்ஸ்டாகிராமில் என்ன வந்திருக்கு, எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாத்தையும் ஒரு ரவுண்டப் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதா ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் பீப்புள் வித்தின் 15 மினிட்ஸ், அது மார்னிங்கில் அவங்க எழுந்திரிச்சோடனே 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலையை செய்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னா அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 30 to 60 மினிட்ஸ் வந்து யார் ஒருத்தவங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்கவுமே பெரும்பாலும் செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் இந்த ஆராய்ச்சியும் சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டோன்னா அதுக்கு அடிக்ட் மாதிரி ஆகிடுறோம். அந்த நாள் முழுக்கவே அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஏது என்னன்னு சொல்லி டைம் கொடுத்து கண்டினியூ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்காமலே இருக்கிறீங்க செல்ஃபோனை ஒரு நாளைக்கு அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து நான் சொல்கிறேன், இருந்துட்டிங்கன்னாவே அடுத்த அந்த நாட்கள் முழுவதும் பெரும்பாலும் உங்கள் பார்க்குற டைம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 80% பீப்புளும் நீங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த 80% பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லோரும் செய்கிற வேலை என்னென்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய பெட்ரூமில் வந்து நிறைய பேரை நம்ம அலோவ் பண்ணுவோமா, வெளியாட்களை நம்ம அலோவ் பண்ணுவோமா, யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக செய்ய மாட்டோம் இல்லையா. ஆனால் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் மூலமாக, அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்து மூலமாக வந்து கூகுளாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் வெளியாட்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம டைமை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், நம்ம நேரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் அமைச்சு நம்ம டைமை வாங்கிக்கிறாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கலை, ஃப்ரீயாகவே வாங்கிக்கிறாங்க. நம்ம பெட்ரூம் வரைக்குமே அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடுறோங்க த்ரூ நோட்டிஃபிகேஷன் மூலமாக. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னோம், நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, நிச்சயமாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள், அல்லது வேறு யாராக இருந்தாலும் செல்ஃபோனை பார்க்குற நபர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது பாதிக்கப்படுவீங்க அப்படின்றத முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம செய்கிற தவறு, முதல் தவறு, ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செல்ஃபோன் எடுக்கிறது. நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 30 to 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் செல்ஃபோனை தொடாமல் இருந்துட்டேன், அந்த நாள் முழுக்க செல்ஃபோனை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அப்படி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே செல்ஃபோனை பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா இதில் என்னென்னலாம் செஞ்சால் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நீங்கள் படுக்கும்பொழுது உங்கள் செல்ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுருங்க. ஸோ ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுட்டா நிச்சயமாக ஃபோனு வரப்போகிறதில்ல, அதே நேரத்தில் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரப்போகிறதில்ல, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமாம், இதை நீங்கள் மாட்டுப்படுத்த தூங்கிடுங்க, ஐயோ எனக்குலாம் ரொம்ப முக்கியமான ஃபோன் வரும் அப்படின்றவங்க மட்டும் ஏரோப்ளேன் மோடில் ஆனில் வைக்கலாம். கால் வரும்னு நினைக்கிறவங்க மட்டும், தேவையான காலாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க 12 மணி வரைக்கும் ஃபோன் அடிச்சு வச்சுமா ஹார்ட் அடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்காக நான் ஆன் பண்ணி வைக்கிறேங்கன்னா தயவு செஞ்சு ஆன் பண்ணாதீங்க. அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறாள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஏர்ப்ளேன் மோடில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஃப்ளைட் மோடில் போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
செல்ஃபோனை நைட்டு படுக்கும்போது தன்னோட பெட்ரூம்லேயே பக்கத்தில் சார்ஜ் போட்டுகிட்டே படுத்துருவாங்க. சார்ஜை போட்டுட்டு படுத்துட்டு இருந்தாலும் பக்கத்துலேயே தான் செல்ஃபோன் இருக்கும், அது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எது வந்தாலும் உங்கள் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கண்டிப்பாக இருக்கும், ஒரு எரிச்சல் மனசில் வரும், ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கும், இதெல்லாமே நடக்கும். ஸோ அதனால் செல்ஃபோனை அங்கேயே சார்ஜ் போடாதீங்க, ஒன்று. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் செல்ஃபோனை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் பெட்ரூம் விட்டு வெளியில் போடுங்க, சார்ஜ் போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வெளியிலே வச்ச உங்கள் அது நீங்கள் வச்சிருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் அந்த ரூமில், நீங்கள் தூங்குற ரூமில் செல்ஃபோனை இல்லாமல் பார்த்துக்கிட்டது ரொம்பவே நல்லது. வெளியில் வச்சுருங்க, ஹால் இருந்தானா ஹாலில் வைங்க, தூங்கி எழுந்திரிச்சு தேவைன்னா போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே இதை தான் செஞ்சிட்ருக்கோம், இதை செய்யாமல் இருந்தால் மாணவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலுமே ஓரளவு நம்ம செல்ஃபோனை பார்க்குறது தவிர்க்கப்படும். முக்கியமான என்னென்னா அலாம் செட் பண்ணுறது. இந்த அலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தன்னுடைய செல்ஃபோனில் தான் நம்ம டைம் செட் பண்ணுறோம், 6 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும்ன்ட்டு. இது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஆனால் இதனால் பாருங்கள், நான் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே செல்ஃபோனை பார்க்கவே கூடாது, தூங்கி எழுந்திரிச்சு உடனேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அலாம் செட் பண்ணிங்கன்னா, இப்போ 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ அலாம் செட் பண்ணுறீங்கன்னா தூங்கி நம்ம கண்ணு முழிக்கிறத எதில் முழிப்போம், செல்ஃபோனில் தான் முழிப்போம். செல்ஃபோன் அலாம் அடிக்கும், எழுந்திரிச்சு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்ப்போம். ஆஃப் பண்ணும் பொழுதே என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யாரெல்லாம் என்ன அமைச்சிருக்காங்க, காலையில் 5 மணிக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த தவறை நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு அலாம் கிளாக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அந்த அலாம் கிளாக்கில் டைம் செட் பண்ணுங்கள், அதை நீங்கள் உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க, செல்ஃபோனை பெட்ரூமுக்கு வெளியே வைங்க. ஸோ இதை நீங்கள் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஓரளவு உங்களால் செல்ஃபோன் அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும், அதை ஒரு 50% வெளியில் வரலான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இது ரெண்டுமே இருந்ததுன்னு சொன்னால் செல்ஃபோன் வந்து ஒரு கருவியாக பார்த்து இது நமக்கு தேவையான கருவி, தேவைப்படுற நேரத்தில் மட்டுமே யூஸ் பண்ணி வச்சுக்கலான்றது எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது வீட்டில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, வேலை செய்கிறீங்கன்னா செல்ஃபோன் ஆளில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நேரடியாக உங்கள் வேலைகளில் கவனம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வேலைகள் வந்து நீங்கள் வீடு சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கலாம், அல்லது வீட்டில் வந்து முக்கியமான வேலைகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், படிக்கலாம், புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி வேலைகள் இருந்ததுன்னா செல்ஃபோன் ஆளில் இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பேர்டன், ஒரு வேலை இருக்குது, இது செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோன் நீங்கள் தொட மாட்டீங்க. செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அல்லது வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். ஸோ இது எப்படி வேணால் பண்ணலாம், ஆனில் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், ஆஃபில் இருந்ததுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அதை பார்க்காம இருக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு செல்ஃபோனை பார்க்காம இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா தான் அர்த்தம் இல்லைங்களா. இல்லைனா நம்ம கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும், நாளடியில் கண் பார்வை பாதிப்புன்றது அதனால தான் உருவாகுது. ஸோ என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களும் அது தான். இங்கே பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் எல்லாமே என்னுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட மாணவர்கள். ஸோ அப்படி தான் அவங்களை எல்லாருமே நினச்சி சொல்கிறேன். என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, நாம் எல்லாருமே வந்து செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் இதை மனசில் வச்சுட்டு, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அட்லீஸ்ட் இதில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறத, செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படின்ற அந்த நிலையிலேருந்து கொஞ்சமாவது உங்களால் வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் படிப்பில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாமே நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொன்னால் இப்போ சொன்ன விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.